வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பை நழுவ விடாதே. ஆம், வாழ்க்கையில் வாய்ப்புகள் வரலாம் போகலாம், ஆனால் நமது வாழ்க்கையை முன்னேற்ற முக்கியமான வாய்ப்பு நம்மை தேடி வரும்பொழுது அதை தவற விட்டு விடாதீர்கள். கட்டி அணைத்து கொள்ளுங்கள். மரத்தை வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான் என்பது போன்று அது விதியே உனக்கு கொடுக்கும் வாய்ப்பு. நன்றி. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சமையல் என்னிடம் சேனல்ல சூப்பரான சுவையான தக்காளி சூப்பு எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல இருப்போம், அந்த டைம்ல தக்காளி இருந்தா இந்த மாதிரி ஒரு சூப்பு செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்கும். தேவையான பொருட்கள், தக்காளி அரை கிலோ எடுத்து வச்சிருக்கோம், ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ரெண்டு கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் மூணு நறுக்கி வச்சுருக்கோம், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் சோம்பு, ரெண்டு பட்டை, மூணு லவங்கம், இஞ்சி ஒரு துண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம், ரெண்டு பிரிஞ்சி இலை. வாங்க தக்காளி சூப் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டு தண்ணியில் வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். பட்டை வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, தக்காளி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். தண்ணியை நல்லா வடிகட்டி கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துடலாம். ஈஸியாக வந்துடும் நம்மளுக்கு. தோலெல்லாம் எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை தாளிச்சு கலந்துக்கலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் போட்டுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். ரெண்டு பட்டை, ரெண்டு லவங்கம், ரெண்டு பிரிஞ்சி இலை, பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி துண்டு, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம். மூணு பச்சை மிளகாய் துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட் ஊற்றிக்கலாம். கூடவே தக்காளி வேக வச்ச தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கலாம். சூப்புன்றதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க.
நம்ம ஏற்கனவே தக்காளியில் உப்பு போட்டு வேக வச்சோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு. கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம தக்காளி ஏற்கனவே வேக வச்சதுனால பச்சை வாடெல்லாம் இருக்காது, நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இந்த பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாம் வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், தக்காளி சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.